இலங்கையின் 8வது ஜனாதிபதி தேர்தல் நவம்பர் 16 நடைபெறவிருக்கிறது. நேற்று அக்டோபர் 7 வேட்புமனு தாக்கல் செய்யும் நடவடிக்கைகள் இடம்பெற்றன. இம்முறை இந்த தேர்தல் வரலாற்றில் முதன்முறையாக அதிக வேட்பாளர்கள் பங்கு பெற்றும் அதிக செலவில் நடக்கப் போகிற ஒரு தேர்தலாக இருக்கப் போகிறது. இந்த தேர்தல் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை இந்த பதிவில் பார்ப்போம். 41 வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தியிருந்தாலும் அக்டோபர் 7 வேட்புமனு தாக்கல் செய்தது 35 மாத்திரம்தான். எஞ்சிய 6 2 பேர் மிக முக்கியமானவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள். ஒருவர் குமார வெல்கம, மற்றவர் சமல் ராஜபக்ச. இம்முறை நடக்கப் போகிற இந்த தேர்தலில் அதிக வேட்பாளர்கள் போட்டியிடப் போகிறார்கள், 35 வேட்பாளர்கள். இதுவரை நடைபெற்ற அனைத்து ஜனாதிபதி தேர்தல்களிலும் இதைவிட குறைவான வேட்பாளர்கள் தான் போட்டியிட்டிருக்கிறார்கள். ஆகவே நேற்று நடைபெற்ற வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய அந்த நிகழ்வின் போது தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய சொன்னது, இம்முறை தேர்தலுக்காக 400 செலவாகும் என்று எதிர்பார்த்தோம், ஆனால் அதிக வேட்பாளர்கள் போட்டியிடுவதன் காரணமாக 500 வரை செலவாகும் என்று எதிர்பார்க்கலாம் என்று சொல்லியிருந்தார். மிக நீளமான ஒரு வாக்குச்சீட்டை இம்முறை நாம் பார்க்கக்கூடியதாகவும் இருக்கும். சரி, அடுத்து 3வது விஷயம், இம்முறை தேர்தலில் நடக்கப் போகிற முதன்முறையாக நடக்கப் போகிற ஒரு நிகழ்வு, ஜனாதிபதி, பிரதமர், எதிர்கட்சி தலைவர் எவரும் போட்டியிடாத ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் வரலாற்றில் முதன்முறையாக இடம்பெறப் போகிறது என்று பிபிசி சொல்கிறது. அடுத்ததாக இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயமும் கூட, ஐக்கிய தேசிய கட்சி அல்லது சுதந்திர கட்சி, மக்கள் விடுதலை முன்னணி என்கிற பிரதானமான கட்சிகளின் பெயர்களையோ சின்னங்களையோ இம்முறை நாம் வாக்குச்சீட்டில் காண முடியாது. முக்கியமாக கோட்டாபய ராஜபக்ச பொதுஜன பெருமுன, ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன என்கிற கட்சியின் ஊடாக போட்டியிடுகிறார். சஜித் பிரேமதாஸ் புதிய ஜனநாயக முன்னணி என்கிற கட்சியின் மூலமாக போட்டியிடுகிறார். அனுரகுமார திசாநாயக்க தேசிய மக்கள் சக்தி என்கிற கட்சியின் ஊடாக போட்டியிடுகிறார். முன்னாள் இராணுவ தளபதி மகேஷ் சேனாநாயக்கவுடன் ஹிஸ்புல்லா, சிவாஜிலிங்கம் ஆகியோரும் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகிறார்கள். சிவாஜிலிங்கம் தன்னுடைய கட்சி தீர்மானத்துக்கு எதிராக தன்னுடைய முடிவை அறிவித்து ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதன் காரணமாக அவருடைய கட்சி அவருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை கூட எடுத்திருக்கிறது. சரி, இந்த முறை தேர்தல் களம் மிகவும் சூடு பிடிக்கும் என்று எல்லோருமே எதிர்பார்த்திருக்கிறோம். நாளைய தினம் தன்னுடைய 1வது மக்கள் பேரணியை ஆரம்பிக்கிறார் கோட்டாபய ராஜபக்ச. அனுராதபுரத்திலே அவருடைய 1வது மக்கள் பேரணி ஆரம்பமாகிறது. இலங்கை முழுவதும் இந்த ஜனாதிபதி தேர்தலுக்காக 173 மக்கள் பேரணிகளை அவர் ஒழுங்குபடுத்தி இருக்கிறார். அத்தனை பேரணியிலும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பங்கு பெற்றுவார் என்று சொல்கிறார். அடுத்து சஜித் பிரேமதாச தன்னுடைய 1வது மக்கள் கூட்டத்தை 10 காலிமுகத்திடலில் ஆரம்பிக்கிறார். அதிக வேட்பாளர்களோடு அதிக பொருட்செலவில் நடைபெறப் போகும் 8வது இலங்கை ஜனாதிபதி தேர்தல் சூடு பிடித்திருக்கக்கூடிய கள நிலவரத்தில் உங்கள் கருத்துக்கள், இந்த ஜனாதிபதி தேர்தல் உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்கிறது என்பதை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதியுங்கள். தொடர்ந்து ஜனாதிபதி தேர்தல் பற்றிய செய்திகளையும் வர்ணம் டிவியின் ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் தளத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். நன்றி.